வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனை முதன்முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்போது நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் வச்சிட்டோம், தேவையான மசாலா 2 கிலோ ரைஸ்க்கு தேவையான மசாலாலாம் போட்டு தாளிப்புக்கு சேர்த்தாச்சு, பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 கிலோக்கு ரைஸ்க்கு தேவையான ஆனியனை சேர்த்து நல்லா வதக்குறோம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம், நல்லா வதங்கட்டும். 2 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம், நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் சுலபமான முறையில் ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாம் இந்த பிரியாணி இந்த டைப்பு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். இதுக்கே ஒரு ஒரு சிறிய கட்டு புதினா, சிறிய கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளி மேஷ் ஆகிற மாதிரி நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம் 2 கிலோ நாட்டுக்கோழியை இதில் தக்காளி மேஷ் ஆனோடனே சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஈவனாக போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியே சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலரி விடுவோம். நாட்டுக்கோழி வந்து நம்ம சாதாரண சிக்கனை விட இது வந்து நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் கூட எடுக்கும். நல்லா 20-25 நிமிஷம் இதை நல்லா கலரிட்டு நம்ம வேக விடுவோம். நம்ம குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி டம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போது மஞ்சத்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 கிலோ ரைஸ்க்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துப்போம். நம்ம மொத்தத்தில் உப்பு வந்து இப்போ தான் போடுறோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த பிரியாணிக்கு 1:2ன்ற மாதிரி தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் வந்து நம்ம இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றி சிக்கனை வேக வைப்போம். நான் தண்ணி ஊற்றுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில். இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுவோம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு, சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருந்த மீதமான தண்ணியை நாம் இப்போது இந்த இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கலரி விட்டு மூடிடுவோம். மூடிட்டு தண்ணி நல்லா பாருங்கள், சுற்றிலும் நல்லா கொதி வந்தவுடனே நம்ம ஒரு இந்த ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து ஊற வச்சோம். இது ஆரம்பித்து தாளித்த பிறகு தான் பாசுமதி ரைஸை கழுவிட்டு ஊற வச்சோம். இப்போ அதை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துப்போம். நல்லா சேர்த்துட்டு நல்லா அரிசியை நல்லா கலரி விடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அடி ஃபுல்லாக கலர போகிறதில்ல. நல்லா இதை வந்து கலரி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வேக விடுவோம். இப்போ நல்லா வந்து கொதிச்சு சாதம் வந்து வந்துருச்சு, 1/4 வேக்காடு வெந்துருச்சு. வெந்தவுடனே இது இன்னும் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரும்போது நாம் வந்து தம் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த ரைஸும் தண்ணியும் ஈவனாக இருக்குது. லைட்டாக மேலே லைட்டாக கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃப்ளேம ஸ்டவ்வில் குறைச்சிட்டு ஒரு தோசைக்கல்லை போட்டு தம் போட்டுருவோம். இப்போது தம்மில் ஒரு 10 நிமிஷம் வைப்போம். ஒரு நல்ல வெயிட்டை எடுத்து வச்சுருவோம். வெயிட்டான கல் இல்லைன்னா ஒரு நல்லா ஒரு சுடுதண்ணி போட்டு வெயிட் வச்சுருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அதே தம்மிலே விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா பளபளன்னு ருசியான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.